அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொதுப்பலனாக பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. பொதுவாகவே தனுசு ராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சு போச்சு. நல்ல தசாபுக்தி நடக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் புதிய மாற்றங்கள், வேலையில கூட ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, அல்லது வேலையே இல்லாதவர்களுக்கு புதிய வாய்ப்பு, திருமணம் நீண்ட நாளா தடைபட்டு இருக்குன்னா கூட திருமணத்துக்கான முயற்சிகளில் வெற்றி, இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் சில பேருக்குலாம் வந்து இந்த தசாபுக்தி என்பது சரியில்லாம இருக்கும். குறிப்பா வந்து இப்ப நீங்க தனுசு ராசியில பிறந்திருக்கீங்க, சந்திர தசை நடக்குதுனாக கஷ்டமா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில கூட இருக்கக்கூடியவர்கள் கடந்த காலங்கள்ல பிரிந்திருக்கீங்க, கணவன் மனைவிக்குள்னாக அந்த பிரிவுகள்லாம் சேராம கூட இருக்கும். உங்க சுய ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்குன்னாக அந்த பிரிவுகள் பிரிந்த மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும். வழக்குகள்ல இருக்கலாம் சில பேருக்கு, சில பேருக்கு எந்த விதமான முயற்சியும் இல்லாம தடைபட்டு இருக்கலாம். முத்து சந்தில நிக்கிற மாதிரி கூட சில பேருக்கு இருக்கும். ஆனா நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி நன்மையாக நடக்கும் பட்சத்துல, அந்த ஏழரை சனின்ற அமைப்பும் இல்லாத பட்சத்துல கண்டிப்பா வந்து உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றமே ஏற்பட்டிருக்கும். சொத்துக்கள் ரீதியாக, வீடு ரீதியாக, அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்து குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பு, இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கும். பிள்ளைகளால் கூட பெரிய அளவுக்கு தொல்லைகள் இல்லை என்ற அளவுக்கு தான் கடந்த காலங்களில் உங்களுக்கு மாற்றங்களை தெளிவாகவே தெரிஞ்சிருப்பீங்க. ஆனாலும் சில பேருக்கெல்லாம் இன்னும் மாறலை, இன்னும் ஏறலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணீங்க. என்ன தசாபுக்தி நடக்குது, நமக்கான பிராப்தங்கள் என்ன என்பதை பற்றி நீங்கள் உங்களுக்கு பிடித்த அஸ்ட்ராலஜர்கிட்ட தட்சணை கொடுத்து செக் பண்ணீங்க, அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இது வந்து பொது பலனாக நான் சொல்லக்கூடியது, ஒரு கைடன்ஸுக்காக எடுத்துங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஆறாம் பாவகத்தில் உங்களுடைய ராசியாதிபதி இருக்கிறாரு. சூரியன் ஒன்பது குறிவன் ஆறாம் இடத்துல இருந்து குருவை அஸ்தங்கப்படுத்தி இருக்கு. இது வந்து பாசிட்டிவான விஷயம்தான். சுக்கிரன் அங்கே ஆட்சி பெற்று இருக்கு. புதனும் ஏழு குறியவன் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதனால என்ன நன்மைகள் என்ன தீமைகள் ஆகும் அப்படின்னாக்க, குறிப்பா வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல கடந்த காலத்துல வேலை எது வகையில விட்டுட்டீங்க, அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு இடையூறா இருக்கு, மேலதிகாரிகளுடைய டென்ஷன்லாம் இருக்கு, டார்ச்சர் இருக்குன்னாக்க அதெல்லாம் குறையும். உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை இருக்கும். அரசு பணியில ஒர்க் பண்றவங்களுக்கு அல்லது பெரிய நிறுவனத்துல ஒர்க் பண்றவங்களுக்கு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அல்லது சில பேருக்கு நல்ல ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு வீடு மாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொத்துக்கள் அல்லது வீடு இவற்றை கடன் வாங்கியோ ஏதோ ஒரு வகையில வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இதெல்லாம் பாசிட்டிவ். அப்புறம் வழக்குகள், எதிரிகள், இதெல்லாம் வந்து உங்களை விட்டு விலகும். இப்போ வழக்குகள்ல இருக்கீங்க, பிரச்சனையில் இருக்கீங்கன்னாக கண்டிப்பா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். அல்லது எதிரிகளால தொல்லை, உறவுகளால பகை, பிரச்சனைகள் இருக்குன்னா அவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். இன்னும் ஆறாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உடல் நலத்துல பாதிப்புகளை அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனா அவர் லாபஸ்தானாதிபதியாகவும் சுக்கிரன் வந்து ஆட்சி பெறும் போது லாபங்கள் வரும். தொழில பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய ஐடியாக்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்துவீங்க, அல்லது ஒரு மாற்று சிந்தனையில தொழிலை நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளான கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அதே போல சுக்கிரன் ஆறாம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, எதிர்பாலினரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அல்லது நட்புல இருக்கீங்கன்னாக்க அந்த ரிலேஷன்ஷிப் நட்புல ஒரு சில விரிசல்களோ அல்லது கருத்து வேறுபாடுகளோ மாதத்தோட முதல் பகுதியில் வந்து போகும். கணவன் மனைவிக்குள்ள கூட கருத்து வேறுபாடுகளோ இந்த காலகட்டத்தில் இருக்கும், அல்லது வாழ்க்கை துணிவிற்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். ஏன்னா ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ஆறாம் பாவகத்துல இடத்துல ஜூன் மாசம் பதினாலாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு எதிர்பாலினரால பெருசா நன்மை இல்லை. அவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் சில மன கஷ்டங்களுமே இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க, உடல் நலத்துல கவனம் செலுத்தீங்க. குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். அதே போல ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கு. உங்களுடைய விரையாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் பாவகத்துல ஆட்சி, அப்போ பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் ஆகும், சுப விரயங்கள் தான் ஆகும். கவலைப்பட தேவையில்ல. குறிப்பா ஃபீஸ் கட்டுறது அல்லது பிள்ளைகளுக்கு வரன் பாக்குறீங்க, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல, நீண்ட நாளா முயற்சி செய்யறீங்கன்னா அது சாத்தியமாகும். பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதற்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளா இந்த காலகட்டத்தில் உண்டு. பிள்ளைகள் வழியில செலவுகள் உண்டு. சில பேர் புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா கூட அந்த வகையில மருத்துவ ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றதுனால விரையாதிபதியா வராரு. மண் மனை தொடர்பாக சில செலவுகள், குறிப்பா வீடு வாங்குறது அல்லது சொத்துக்கள் வாங்குறது,
சொத்தால் ஆதாயம் அடையிறது, அந்த மாதிரியான பாசிட்டிவ் இருக்கும். குறிப்பா இந்த உடல்நல விஷயத்துல வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், நெஞ்செரிச்சல், அதே போல பாத்தீங்கன்னாக்க மூட்டுக்கள் கை கால் வலிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கு நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயால அவசர முடிவு, கோபம், டென்ஷனும் கூடவே இருந்துட்டு இருக்கும். அவசர முடிவுகளை நீங்க தவிர்த்திட வேண்டும். கோபம் டென்ஷனை குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, தொழில் செய்யறீங்கன்னா கூட, பிசினஸ் பண்றீங்கன்னா கூட லாபங்கள் வரும். உங்களுக்கு பெரிய அளவுக்கு அங்க பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க சனி பகவானை பொறுத்தவரை மூணாம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ஆட்சி பெற்ற சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். அதனால நிறைய முயற்சிகள் செய்வீங்க. உங்களுடைய கம்யூனிகேஷனை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள மாட்டார்கள், இனிமேலாம் சரியாக புரிந்து கொள்வார்கள். நிறைய டிராவல், ஒரு சிறு தூர பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய உண்டு. அதனால ஆதாயங்களும் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னாக்க முயற்சிகள் நிறைய செய்து அதனால முன்னேற்றங்களை அடையக்கூடியவர்களாகவே இருப்பீங்க. மேலும் தந்தையுடன் சில நேரங்களில் உங்கள் கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது தந்தை வழி உறவுகள், பூர்வீக சொத்து அல்லது தந்தை வழி உறவுகளால சில மன கஷ்டங்கள், அந்த உறவு சிக்கல்கள் கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் ஆறுல சூரியன் இருக்கிறதுனால மாதத்தோட முதல் பகுதியில நீங்க தான் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்ககிட்ட அவங்க சமரசம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு. மாதத்தோட பிற்பகுதியில குறிப்பா ஜூன் 15ஆம் தேதி சூரியன் 7ஆம் பாவகத்திலையும், அதே போல சுக்கிரன் ஜூன் 12ஆம் தேதி 7ஆம் பாவகத்திலையும், 7ஆம் இடத்துல புதனும் ஜூன் 14ஆம் தேதி இருக்கும். இந்த மூன்று கிரக சேர்க்கை 7ஆம் பாவகத்துல மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கும். அதுல புதன் ஆட்சி பெற்று 7ஆம் இடத்திலே இருக்கிறாரு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள்லாம் வரும். முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவ் உண்டு. சில பேர் வந்து தன்னுடைய அஃபயர் கிட்ட வந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறதோ அல்லது எதிர்கால வாழ்க்கை துணிவரை சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா மாதத்தோட பிற்பகுதியில இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால நீண்ட நாள் பழகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்குள்ள ஒரு புரிதல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கூட இந்த நேரத்துல பெரிய அளவுக்கு சிக்கல்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்காது. தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதே போல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் டென்ஷனால ஏதாவது பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. அதனால பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமா இருந்து பேசுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க ராகு பகவானை பொறுத்தவரையிலும் 4ஆம் பாவகத்திலையும் கேது வந்து 10ஆம் பாவகத்துல, கேதுவிற்கு குரு பார்வை, குருவும் வந்து அசங்க நிவர்த்தி ஆயிடுறாரு மாதத்தோட பிற்பகுதியில. அந்த வகையில் கடந்த காலங்கள்ல இருந்த தொழில அன்சாட்டிஸ்பேக்ஷன்லாம் அப்பப்போ மாறணும்ன்ற எண்ணங்கள்லாம் இப்ப பெருசா வராது. ஒரு இடத்துல நிலைத்தன்மை ஏற்படும். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகளால மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை தான். ஒரு நல்ல சேலரியோட சேர்ந்து வாழ்க்கையில முன்னேறக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கு. 4ஆம் பாவகத்துல ராகு இருந்தாகவும் சில பேருக்குலாம் அந்த ஹெல்த் பாதிக்கும், உடல்நலத்துல பாதிக்கக்கூடிய அம்சம். ஏன்னா 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. வீடு சொத்து சம்பந்தமான சில கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதுக்காக கடன் வாங்கலாமான்னா, கடன் வாங்குறது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அளவுக்கு கடன் வாங்கிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. மேலும் ஏதோ ஒரு சின்ன கடன் இருந்தா உடல்நலத்துல பெரிய பாதிப்புகளும் வராது. அந்த வகையில் அது பாசிட்டிவ் தான். மேலும் 4 குறிவன் 6ஆம் இடத்திலிருந்து 4ல ராகு இருக்கிறதுனால இந்த சொத்துக்கள் வகையில நன்மை. தாய்வழி உறவுகள், இவர்களோட சில கருத்து வேறுபாடுகள், பகை வந்து போகும். சில பேருக்கு மாமனார் அல்லது மாமியார் வகையில் கூட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சில பேருக்கெல்லாம் அந்த வாழ்க்கை துணையுடைய உறவு வகையில சில கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனாலும் உங்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியில 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறனால அந்த டைம்ல பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனா மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் அவர்களால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சில சிக்கல்கள்லாம் வரும். அந்த நேரத்துல கோபம் டென்ஷனோட நீங்க அந்த பிரச்சனையை அணுகும் போது கொஞ்சம் பிரச்சனை பெரிதாகும். அதனால முடிந்த அளவுக்கு கோபம் டென்ஷனை தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. உடல்நல விஷயத்துக்கு கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது, உணவு விஷயத்துல கவனமாக இருக்கிறது, சிறிய அளவுக்கு உடற்பயிற்சி அல்லது வாக்கிங் போறதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க தனுசு ராசிக்கு வந்து இந்த உறவு சிக்கல்லாம் கடந்த காலங்கள்ல இருந்திருக்கும். அந்த உறவு சிக்கல் வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் இருக்கு. ஆனா முதல் பகுதியில நீங்க அவற்றையெல்லாம் வெல்லக்கூடியவர்களாகவே இருப்பீங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே போல பாத்தீங்கன்னாக்க 7ஆம் இடத்துல இந்த சூரியன் புதன் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வராரு. அவர் வந்து ஆட்சி பெற்று 7ஆம் பாவகத்தில் இருக்கும்போது சொந்த தொழில் செய்யலான்ற எண்ணங்கள்லாம் சில பேருக்கு வரும். சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க கூட்டாளிகள் வருவார்கள், ஆனா கூட்டுத்தலையில் போகாம இருக்கிறது நல்லது. அதே போல நீட் போன்ற எக்ஸாம் எழுதிருக்கீங்க கடந்த காலங்கள்ல, அதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வருமா என்ன வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்க, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல மருத்துவம் படிப்பதற்கான அந்த பிராப்தங்கள் இருக்கான்னு பாருங்க. அப்படி மருத்துவம் படிப்பதற்கான பிராப்தங்கள் இருக்கு அப்படின்னாக்க நிச்சயமா அதுல குவாலிஃபையிங் ரிசல்ட் வந்து நீங்க ஃப்ரீ சீட்டே ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல மற்ற மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல கோர்ஸ்
நல்ல விரும்பிய கோர்ஸே சேரத்துக்கான வாய்ப்பு, விரும்பிய இடத்துலயே சேரத்துக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில்லாம் சிறப்பாக இருக்கும், எந்தெந்த தொழில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்கன்னாக்க, குறிப்பா இன்ஜினியரிங் துறை, அரசு துறையில வேலை பார்க்கக்கூடியவர்கள், மண்மனை, ரியல் எஸ்டேட், கட்டிடவியல், ஹார்ட்வேர் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், அதே போல ஆயில், விவசாயம் சார்ந்த பொருட்கள், உணவுத்துறை இந்த துறையில் இருப்பவர்கள், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள், மேலும் கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறையில் இருப்பவங்க, அக்கௌண்ட்ஸ், நிர்வாகம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக உகந்த காலகட்டம் தான். இந்த துறையில் பணிபுரியக்கூடியவர்களை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு வகையில புதிய வாய்ப்போ அல்லது புதிய உயர்வோ அல்லது இம்ப்ரூவ்மெண்ட்டோ இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தா மிக நன்மை ஏற்படும் அப்படின்னாக்க, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க தனுசு ராசி நீங்க சிவபெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யறது நல்லது எப்பயுமே. அது வந்து நீங்க பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் போயிட்டு வரலாம், திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் போயிட்டு வரலாம். கணவன் மனைவிக்குள் உறவு நிலையில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு, அல்லது வாழ்க்கை துணிவரை பிரிந்து இருக்கிறோம், அல்லது மேரேஜுக்காக வரன் பார்த்து வரன் அமையல அப்படின்னா நீங்க கிரிவலம் போயிட்டு வர்றது நன்மைகளை ஏற்படுத்தும். வரன் வரும், மேரேஜும் செட் ஆகும். இரண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிறது கூட வரன் வரணும், அந்த வரன் நல்லா இருக்கணும். அந்த வரன் நல்ல வரனா வந்தாதான் அது மேரேஜ் பண்ணாவும் நிம்மதியா இருக்க முடியும். அதற்கு கூட நீங்க என்ன பண்ணலாம், சிவபெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யறது, கிரிவலம் போயிட்டு வர்றதும் நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொதுவில் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, உங்களுடைய ஒரு யோகாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீங்க முருகன் வழிபாடையும் தொடர்ந்து செய்யுங்க. குறிப்பா பழனி முருகன் வழிபாடு, கந்த சஷ்டி கவசம் பண்ணி படிச்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேரக்கூடிய நாட்கள்ல நீங்க வந்து பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே போல குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வேலை தொழில ஒரு உயர் பதவிக்காக நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்க, கண்டிப்பா சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கும். குறிப்பா உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்பப்ப பிரச்சனையோடு இருப்பவர்கள்லாம் வந்து சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யுங்க, உடல்நலம் பாதிப்பு குறையும். பொதுவாகவே மூலம் நட்சத்திரம் மற்றும் வந்து பூராடம் நட்சத்திரம், அதே போல உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குறிப்பா இந்த சந்திர தசை இல்லாம இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னாக்க உங்களுக்கு மேக்சிமம் நன்மை தான் நடக்கும். சப்போஸ் உங்களுக்கு இப்ப சந்திர தசை நடக்குதுன்னா தடையா இருக்கும், சில பிரச்சனையோடு இருப்பீங்க. அதற்கு உரிய பரிகாரம் பண்ணும்போது அந்த பிரச்சனையும் குறையும். அந்த நேரத்துல எப்படி ஒரு கவனமா இருந்துக்கணும்ன்ற கைடன்ஸும் நீங்க ஒரு ஜோதிட அணிக்கு பெற்றுக்கொள்வது நல்லது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.